எந்திரிங்க எந்திரிங்க, ஊடியா வாங்க போவோம். அண்ணா வரலையா? அண்ணா மேடம் இல்லை, நல்லா தூங்குறாங்களே, ஈரம் வாங்க, இன்னைக்கு கொஞ்சம் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், போகலாமா? போ ஊடியா. ஏய் ஏய், சண்டை போட நேரம் போடாது. ஆ, நம்மகிட்ட ஈரமாக இருக்கு, மழைக்குள்ளே பட்னியாக கிடைக்கிறாங்க, சண்டை தான் போடுறாங்க ரெண்டு பேரும். நின்று 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 கீழே விழுந்துடாத, நிற்க மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, என்னோட பேர் வெறும் கிமு. 2 நாளுக்கு முன்பு உங்களை பார்த்தேன், இப்போ கிபி 2 நாளுக்கு பின்களாச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு. நம்ம எப்பயும் போலமே நம்ம இங்கே மேச்சலுக்கு வந்தாச்சு, ஆனால் ஈரம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரி வாங்க, கட கடகடன்னு ஆரம்பிப்போம். பால்வாடி பலூன், பால்வாடி பலூன் பேத்தி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிருந்தா. என்ன கறிக்கிட்ட பிடிச்சி கடிச்சிக்கிறீங்க? வாங்கடா போம்டா, இன்னும் கொஞ்சம் தள்ளுக்கிட்ட புல்லு, அதுக்குள்ளே பேய தின்றாங்க. வாங்க ஓடியா ஓடியா, இந்தா தா 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 கிளம்புவோம். போனால் தான் அங்கிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். கொஞ்சம் கேமராவில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த பழைய பனித்தண்ணி இருக்குங்க, தண்ணி இல்லை, கழட்டி பார்த்ததில் ஃபோனில். மற்றபடி கொஞ்சம் பனித்தண்ணி தான் இருந்துச்சு, ஆனால் மதர் போர்டுக்குள்ளே எதுவும் போகாது, ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபோனு. நான் தண்ணியை வந்து நல்லா மலையில் அன்னைக்கு ரப்படி அடிச்சிட்டேன் பைபிளில் ஃபோன் அன்னைக்கு, அதனால தான் நல்லா நனைஞ்சிருச்சு. மற்றபடி சார்ஜஸ் எவ்வளோண்டா, ஒரு 200க்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. சர்வீஸ் சென்டர்லேயே கொடுத்தேன், ஃபோனோட சர்வீஸ் சென்டரில் எல்லாமே கொஞ்சம் முடிச்சு. பாப்பா திருப்பி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களே திருப்பியும் பண்ணி தருவாங்க, ஏன்னா கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமுக்கு கொஞ்சம் காசு கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இப்படியே கொஞ்சம் கேமராவில் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாகத்தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் சரி பண்ணிடலாம். அப்போ கொஞ்ச நாள் கொஞ்சம் ஓட்டுவோம், அவர் இல்லாட்டி திருப்பியும் போய் அங்கே தான் சர்வீஸ் சென்டர்லாம் கொடுக்கணும். கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். ஊடியா ஊடியா வாங்க, இர்றா மூலி இர்றா வரண்டா, இருக்கண்டா மொத்த மரமே ஆடுது, அந்த கோடி வர மாட்டேன்டா. எத்துனடா பெரிய வண்டெல்லாம் காண மாட்டா, பெருசெல்லாம் இந்த வருது, இப்போ தான் ஊடியா வருது. வா ஊடியா பெரியவில்லை, ஊடியா ஊடியா ஊடியா, பா 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 பா, இந்த கொடி அடியா வா போவோம். என்ன உனக்கு இல்லையா, முட்டி தள்ளுறாங்களா? வடக்கம்பட்டி ராமசாமி, வடக்கம்பட்டி ராமசாமி, ரிக்கி பாண்டி, இந்தா ரிக்கி ரிக்கி, இந்தா இங்கே வர்றா ரிக்கி பாண்டி, வர்றா கண்டுக்கவே மாட்டேன்ற. திருசாக்கு கால் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, இப்போ நான் ஊன்ற ஈரத்தில் கொஞ்சம் வந்துட்டு சலம் கட்டாதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வெளியே வந்துருச்சா நம்ம ஸ்கைஃபால். நேற்று ரொம்ப ஸ்லோவாக இருந்தா, இன்னைக்கு நேற்று சரியான மேட்ச் அதுங்க. சரி, நம்ம பசங்க எல்லோரும் வகுர் நம்ம மேய்ச்சிட்டாங்க, இந்த கெராவே கடிச்சு கடிச்சு வகுத்து நப்பிட்டாங்க. பச்சை பசங்க தெரியுதா உங்களுக்கு, லைட்டாக வந்துருச்சு. ஏய் எங்கே வர, மஞ்சத்துக்குள்ள அடிக்க போறியா? உன் புத்தியாக கட்ட பார்த்தியா ஸ்கைஃபாலே? வாரு நம்ம டைனோசரஸை, மஞ்சந்தி குளம்ட்டா உசுரை விடுறாங்க அப்பா, அங்கிட்ட அங்கிட்டு நம்ம ஸ்கைஃபாலு. இதுக்கு தான் அந்த மஞ்சந்தி குளம்ட்டா இந்த போட்டு போகிறாங்க. சரசே எட்டவே மாட்டேன்டுது, உனக்கே எட்ட மாட்டேன்டுது. ஒரு ஏணி போட்டுடலாமா? நீயும் இபி ஆஃபீஸர் எனக்கு ஆகிட்டேன் பாருங்க. இங்கே ஒரு இபி ஆஃபீஸரு நம்ம மைக்கேல் மண்டையன், இங்கிட்டு டைனோசர் போயிட்டா, இங்கிட்டு நம்ம தென்னாவட்டு போகிற ஆயிட்டு, தென்னாவட்டு தென்னாவட்டு பிள்ளை எல்லாரும் ஏறி, நானும் ஏறுறேன், இங்கே ஸ்கைஃபால போயிருக்கு, எல்லோரும் ஏறுறாங்க. மஞ்சத்து குலை கீழே முள் கொஞ்சம் மண்ணாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் கடிச்சிட்டா கொஞ்சம் ஊறுகா மாதிரி. இந்த கிடங்குல தண்ணி நல்லா குடிக்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, தண்ணி நல்லா அப்படியே அழுக்கு இல்லாமல் இருக்குது. இந்த ஒரு கிடங்கு, ஏன்னா சின்ன கிடங்கு, அழுக்கு அவ்வளோ சுற்றின்னு எல்லாமே நல்லா பச்சை புல், தண்ணி அழகாக வடிஞ்சு அப்படி அழகாக வரும். இருவாரம் இந்த கொடி நல்லா இந்த திம்பே இல்லை, நீங்களாம் தின்னுங்க. என்ன மூந்து பார்க்குறீங்க, இந்த அவ எப்படி தின்றா அவர், இரு எல்லாம் நல்லா டைனோசர்னா எக்கு போட்டு திங்க நல்லாயிருக்கும். இந்த கடி இந்த இந்தரி கோச்சுக்கு போகாதரி, தின்றி அதுக்குள்ளே கோச்சுக்கு போகிற பொசுக்கு பொசுக்குண்டு கடி, அவள் கடிக்கிறா வர மாதிரி கடி நல்லா. உனக்கு வேணுமா? இது அவ்வளோதாண்டி இருக்கு, இந்தா நண்டு நீ வந்து அடிச்சா அப்படி மொத்தமாக எடுத்து கோடி. தண்ணி இன்னும் பள்ளம் முதானத்து தான் நல்லா மழை, நைட்டு ஒரு மணிக்கு புட்டி புட்டி பிடிச்சி தண்ணியாக ஊற்றி விட்டுருச்சுங்க. சம்மந்தமேல மழை வராமல் இருந்துச்சு, நேற்று கொஞ்ச நாள் மழை வரல, காஞ்சிருச்சு, அதனால தான் லைட்டாக புல் மண்ணில் படாமல் இருந்துச்சு, நல்லா கடிக்க வந்தோம். கொடியெலாம் பச்சை பசப்படிச்சு பார்த்தியா, நான் இந்த அங்கிட்டு போய் கொஞ்சம் செஞ்சிட்ருக்கான்னு பார்க்குறேன். பசங்களுக்கு கொஞ்சம் செஞ்சுட்டு கொடுத்தா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முனி புல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வேறு இதவே ராவுறாங்கப்பா, முனி புல்லாக தான் தின்றாங்க. சரி கொஞ்ச நேரம் கறிக்கட்டை வாடகை தின்னட்டும், தின்ன மட்டும் தான் போகணும், இல்லாட்டி வரமாட்டாங்க. தப்போ அவர் அந்த அவர் போகிற அவர் எப்படி வர, அவர் தினவிட்டு அப்படியே சந்திக்க பார்த்துட்டா உசுறு இன்னவர் இங்கேனே நின்றுப்பா, கொஞ்ச நேரம் திங்க விட்டு அப்புறம் எங்கிட்டாலும் போகலாம். நம்ம பையன் நெட்டு போட்டு மானுக்கு காய் அடிக்கணுங்க, இவனுக்கு மழைக்கு முன்னாடி அடிக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு, கட்ட மழை வந்துருச்சு. இப்போயாவது மழை நின்ற பின்னாடி ஒரு வாரம் கழிச்சு அப்படி நிற்கும், காய் அடிச்சு விட்ருணும். அந்த அவன் அவனும் தான் என்னடு ஒரு டவுட்டாகவே இருக்குது, யாராவது ஆட்டு கேட்டு கேட்டாங்கன்னா கொடுத்துடலான்னு பார்க்குறேன். கொஞ்ச நாள் வளர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 4 மாதம் 5 6 மாதம் ஆகிட்டேன்னா காய் அடிக்காமல் கொடுக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் பாப்பா எப்படி இருக்கேன், ஓய் ஸ்கைஃபாலே நீ வாடிக்கு எங்கிட்டும் போயிடாத, என்கிட்ட சோழ காடு இருக்குது, நீ வாடிக்கு மலிச்சுன்னு உள்ளே போய் சம்பவம் பண்ணி விட்றாத, நல்லா இப்போ தான் வளர்ந்து நிற்கிது சேவப்பு சோளம் இரும்பு சோளம், அது என்ன தெரிஞ்சு இன்னும் 3 மாதத்தில் விளைஞ்சிடாது, வெள்ளா விட்டா அப்படி பாஞ்சா விட்டு அப்படியே ஸ்கைஃபால் அப்படியே களை எடுத்துருவான். இந்தா இருக்க வருங்க, இந்தா இருக்க வருங்க, இதாங்க மான் தடம், கிட்டத்தட்ட இப்படி கொஞ்சம் கால் விரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தான் மாட்டடம், இது என்ன தடம்ன்றே தெரில, நாய் தடம் மாதிரியே தெரில, இவ்வளோ புதுசாக இருக்காது. இந்த இருக்கா இது என்னன்றே தெரில, கிட்டத்தட்ட 20 மாடுக்கு மேலே இருக்குன்றாங்க, இது என்னென்று ஒன்றும் புரியலங்க. இந்த இருக்க வருங்க, இது நாய் தடம் மாதிரியே தெரில, பன்னி தடம் எப்படி இருக்காது வேறு.
இந்த பக்கம் பருத்தி காட்டில் வந்து 20 மான் நேற்று பார்த்தாங்களாம். ஏன்னா பக்கத்து ஊர்லேருந்து கம்மா லைட்டாக தண்ணி பெருகிருச்சுங்க, நம்ம கொஞ்சம் பெருகாமல் இருக்கனால எங்கிட்ட மேச்சல் கூடிய வந்துருச்சு. 20 மான் பருத்தி காட்டில் பூந்து கட்டிருச்சு நேற்று. இந்த கடிக்கிட்டா ஒரு நம்ம கச்சா எங்க சரியான செந்தட்டி எவ்வளோ வளர்ந்துச்சு வருங்க. மாறு மாறாக இருந்துச்சு, ஒரு 2 மலைக்கு பிடிச்சி வந்துச்சு பச்சை பசேண்டு. நான் தெனா ஓட்டை எங்கிட்ட எடுக்கா, தெனா ஓட்டைனா பிரித்து மேய்வா அவளை காணமே எங்கே. போட்டி போட்டு கடிக்கிறாள் ரெண்டு பேரும் நல்லா குடி, கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பச்சை நல்லா வளர்ந்துச்சுங்க. இதை திரும்பமா அதை திங்க விடுமா, நானும் பார்க்குறேன். எதை திண்டாலும் எங்கேனாலும் புல் கிடக்கு. இந்த டைனோசர் எப்படி தின்னு நல்லா கொடியை திண்டுக்கு இருக்கு. இந்த தின்னுதான் அவங்களுக்கு தெரியுதா, கொடியாடு கொடியை திண்டு கொண்டு இருக்கிறது நல்லா பார்த்துங்க. அவள் செந்திட்டு கடிச்சிக்கிருக்கா, அங்கிட்ட யார் இருக்கா, அவெல்லாம் சின்ன வண்டி செந்த வட்டி தான் கடிச்சிக்கிருக்கு. நானும் எல்லா குட்டியும் வந்து சேர்ந்துடல, நானும் செக் பண்ணாமல் இருக்கேன். வெள்ள மாட்டேன் ரெண்டு, நீயும் வெள்ள மாட்டேன் ரெண்டு சிலை இரட்டை சொல்லி வாழ்க்கை வாழாட்டி 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 வாழாட்டி. ரெண்டு பேரும் ஒன்றா தான் பார்த்துறாங்க, ரெண்டு பேரும் இனி பிரியாத நண்பர்கள். தொடர்ந்து ஒரு வாரம் ஆக போதா மழை பெஞ்சு அப்படியே பெய்கிறப்பைய இருக்கிற கொசு உயிரெல்லாம் முட்டை போட்டுருச்சு. சும்மா காட்டி பிடிங்க எடுக்குது பசங்களை. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பையங்களை மேய்க்க விட்டு சீக்கிரம் 4 மணிக்கெலாம் நேற்றலாம் பற்றி வீட்டில் போட்டு நல்லா 5 மணிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் நல்லா ஒரு உறக்கம் வரங்கிடுவாங்க. அடம்பலை மாதிரி ஆக்கிட்டு நல்லா கொசு கட்டி 9 மணிக்கு மேலே புட்டுங்கதுங்க. நானும் என்னென்னமோ இந்த சாம்பிராணி எல்லாத்தையும் போட்டுருவேன், கொஞ்சம் நல்லா கேட்கும். ஆனால் அந்தளவுக்கு திருப்பியும் கடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் வச்சுட்டு சீக்கிரம் படுக்க போட்டோம். ஒரு தூக்கம் தூங்கி வைப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தூக்கம் கட்டால் உடம்பு குறையும் பசங்களுக்கு, கடா குட்டிக்கு ரொம்ப முக்கியமாக பாதிக்கும். இதில் நல்லா அரிசிக்குள்ள வளர்ந்துருச்சு, நல்லா தெரியுது அவங்களுக்கு. அதுக்கு தான் இந்த பறக்க இருக்க அவர் செந்தட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பறக்கிறான். இந்த இதாரு 2 மலை 2 மலை சின்ன மலை. நீயே எங்கடி பெரிய விளக்கானா, பெரிய வந்துதான் இருக்கா, ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கா. இன்றைக்கி என்னமோ ஒரே இதை ஊமை வெயிலாக அடிச்சுக்கிருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு நல்லா உரைச்சடிக்கிற வெயிலில் எதுவுமே இல்லை. விடியமேனு சொல்லிட்டாப்புல ஒரு சில இடங்களில் ஊமை வெயில் அடிக்கிறோம், ஒரு சில இடங்களில் வெயில் மண்டையை பழக்கும், ஒரு சில இடங்களில் கனமழை போட்டு பொண்ணு பழக்கும். சென்னை போன்ற மற்ற மாவட்டங்களில் மிதமான கனமழை பெய்யக்கூடும் அப்படின்றப்பல. இன்னால் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல மழை இருக்குங்க. அதுதான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு பாடருக்குள்ளே வந்து கேட்கும் மழை. சும்மா திருநெல்வேலியிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் ஒரு வட்டமாக இருக்குது. ஒரு பிடி பிடிச்சி 3 நாளில் அவ்வளோதான் கம்மா பெருகிறோம். அப்புறம் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். அதுக்கு தாங்க ஏதாவது யோசிக்கிறேன், ஒரு பிளான் அமைய மாட்டேனுதுங்க. கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகும், ஏன்னா இந்த விட்டை கம்மா பெரியிருங்க. எப்படியும் அடமலை கார்த்திகை மாறவேக்குள்ள அப்போ மருகமாடிக்கும் அந்த நம்மூர் கம்மா தண்ணி. தர்க்கா அந்த பருத்தி காடை இருக்கா, அந்த பருத்தி காடை தாண்டி அங்கே வரைக்கும் நிற்கும். அப்போ நம்மளால் எங்கேயுமே மேய்ச்சல் போக முடியாது. ஒரு இடம் இருக்க மேட்டுக்காடுன்னு வாங்க, அந்த பக்கம் போகலாம், அங்கிட்டு வெள்ளாமை போட்டுருவாங்க. அந்த ஏரியா பக்கம் போகவே முடியாது கரெக்டாக, ஏன்னா அப்போ தான் வெள்ளாமைக்கு அவங்க மக்காசாலம் நடுவாங்க. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஏன்னா பசங்க இருக்க நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து வேறு கொஞ்சம் கூடியிருக்கு. எனக்கு ஒரு ஆள் சமாளிக்கிற அந்த பக்கம்லாம் போய் சமாளிக்க முடியாது, அம்மாவாலும் வர முடியாது. ஏன்னா தோட்டத்தையும் பார்க்கணும் அந்த டயத்தில். ஏன்னா அந்த இதில் தோட்டத்தில் கொஞ்சம் ஏதாவது நம்மளும் மக்காச்சாரம் போடுவோம், அதில் வர வருமானத்தை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சமாளிப்போம். அதுக்காக தான் தோட்டத்தை அம்மா பார்த்துக்குவாங்க. இந்த ஆட்டை நான் ஒருத்தன் தான் பார்க்கணும். அந்த 4 மாதம் என்ன செய்ய போகிறேன் தெரியல. அதுக்கு தான் சில நண்பர்கிட்ட கேட்டேன், எங்கிட்டாவது ஆடுகிட்ட மழைக்காடு சொல்லுங்கள், மலையில் கூட ஏற்றுவோம். அப்புறம் கம்மா தண்ணி குறைஞ்சி நம்ம பசங்களுக்கு வந்துடும்னு பார்க்குறேன். ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் கனடா நாட்டுக்கு வாங்கினேன், நான் கண்டிப்பாக கனடா நாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து பசங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகிறேன். சீரியஸாக தான் சொல்கிறேன், இதை கேட்டால் அப்படித்தாங்க இருக்குது. இருக்க இருக்க நிலப்போ ரொம்ப கிளைமேட்டு மாறிக்கிட்டே அங்கே இருக்குது. இன்னொரு நண்பர் ஏதோ ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் கமெண்ட் சொன்னார், என்னமோ ஒரு ஊருக்கு வாங்க நண்பர், ஆகா மறந்து போயிட்டேன். அது என்னமோ ஒரு பேசாமல் அங்கே கூட போயிடலாமா, நல்ல ஒரு மலைங்காடு பார்க்கணும். பேசாமல் நம்ம கடைசி வயசு மலைக்கு போகலாமா, கடைசி விவசாயி மலைக்கு போனோம்னா அங்கே கரெக்டாக இருக்கும், அதிகமாக புல் இருக்கானு தெரில. அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் தேனி மலை உங்களுக்கு மூடி இருக்கும். இது நம்ம ஸ்கைஃபால் மலை, இது நல்லா மேட்சாக இருக்கான விடுவாங்கன்னு தெரில. இங்கிட்டு இருக்குது இது ஒன்றும், இது நட்டுக்குத்தலாக இருக்குது இந்த மலை, ஒன்றும் பண்ண முடியும். மேலே ஏன்னா 5 கிலோ விழுந்துருவோம். இந்த போகிறாங்களே அது யாருண்டா, இவங்க ஒரு நாடோடி. இவங்க ஊர் ஊராக போய் எப்படின்னா ஒரு மாடு கையில் வச்சுக்குவாங்க, பக்கத்தில் அந்த தலையில் அவங்க கண்ணி வச்சுருக்காரா, பக்கத்தில் கொஞ்சம் கண்ணி வச்சுருவார். ஏதாவது அணில் கீரி அதாவது பிடிச்சா, அந்த மொசா எதாவது பிடிச்சா அதை அப்படியே சாப்பிட்றத வச்சுக்கிடுவார். ஊர் ஊராக போகிற ஒரு நாடோடி மாதிரி இவங்க வந்து ஒரு காளை மாடை மட்டும் வச்சுக்கிடுவாங்க, இதோடய வச்சு திருவாங்க. சில பேர் மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க, கட்ட வண்டி மாதிரி, அதுவும் இப்போ சில பேர் பார்க்குறதே இல்லை. ஆனால் அந்த ஒருத்தர் மட்டும் தான் 2 நாள் பார்த்துருக்கேன், இங்கேயே சுற்றுறாரு. இப்படியே இந்த அடுத்த ஊர் நம்ம போன மாதிரி பக்கத்தூர் அப்படியே அந்த ஊருக்கு தான் போகிறார். இதே இப்போ நடந்து வருஷ வருஷம் வருவாங்க, வருஷ வருஷம் போயிடுவாங்க. இதிலிருந்து வருமானம் வருதான்னு கேட்டிங்கன்னா எனக்கே சரியாக தெரிலங்க. ஏதோ நினைக்க சாப்பிட்றது, ஒரு ஒன்றா பட்டினியாக கிடக்கிறது, இந்த மாடை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன தான் இதில் வருமானம் வரும்னு தெரில. ஆனால் ரொம்ப இது ஒரு ஆனால் தொழிலாக வச்சுக்கிட்டே திருறாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நடத்தையே தாங்க போகணும். அவங்க எந்த ஊர் போனாலும் வடநாட்டிலேருந்து வருவாங்க, திருப்பி வடநாட்டுக்கு
6 மாதம் கிட்ட 6 மாதம் அங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபேமிலி எதுவும் கிடையாது நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு ஃபேமிலி கிடையாதுங்க, ஏன்னா நாடோடியில் கிடையாது, நாடோடிக்கு ஃபேமிலி கம்மி தான் ரொம்ப ரொம்ப. சொல்லப்போனால் நானே ஒரு நாடோடி தாங்க, ஏன்னா நம்ம பஞ்சத்துக்காக பக்கத்து ஊர் போய் ஆடு மாடு ஊர்லேருந்து வெளியூர் போய் அந்த பஞ்சத்துக்காக ஆடு மாடுக்கு போய் அங்கே போய் தொழில் பண்ணுவோம். அதே போல் பக்கத்து மாவட்டம்லாம் போவாங்க, இந்த ராம்நாட்டுக்காரங்களும் அதிகமாக செம்பிளை ஆடு என்னரா மயில மாடு வச்சுருப்பாங்க, அவங்களாம் பக்கத்து மாவட்டம் தாண்டி தாண்டி போவாங்க. சில பேர் புலம்பெயர்ந்து பக்கத்து நாடுக்கே போவாங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க, நான் அதை பார்த்துருக்கேன். அதனால் நான் அடிக்கடி என் மூலக்கில் நினைப்பேன் நம்மளும் ஒரு நாடோடி தான். நாடோடி ஏன்னா வேறு வழியில் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு மாதிரி தாங்க. அதெல்லாம் ஸ்கைஃபால் மகளே வெளியே போடி, பஞ்ச காலத்தை இங்கே கடிச்சிங்க நல்லா புல் வளர்ந்துருச்சு, வெளியே போடு ரெண்டு போல புடி 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 போடு வைக்கல் நீங்கள பூரா போய் முடியாது. அரிசி கொள்ளா செஞ்சுட்டு எல்லாமே இருக்கா, அதை கடிப்பாங்களா? இதை பிடிச்சி கடிச்சிருக்கீங்க என்ன ஸ்கைஃபால் மேடம்? வந்தோடனே கரெக்டாக 12 மணி தான் ஆகுது, அதுக்குள்ளே ரெஸ்ட் எடுத்துட்டா. ஏன்னா வந்து நல்லா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மேஞ்சா வேணா படுத்து ஒரு பஸ் ஸ்டாப் இன்டர்வல் வரைக்கும் மேஞ்சாச்சு. இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போகலான் இருக்கேன், அங்கே ஒரு ரவுண்டு போய் மேய்ச்சா நல்லா ஒரு நம்பிடும். தண்ணி தான் என்ன குடிக்கணும் வயவுள்ள, ஏன்னா அங்கே நல்ல பழத்துக்கு தண்ணியாக அடித்து காலி பண்ணிடுவா. நல்லா வெயில் அடித்தா கூட நல்லா போயிடுவா, ஊம வெயில் அடித்தாங்க ஒரு இலைக்கிற அவர் ரொம்ப இலைக்கிற ஸ்கைஃபால் நல்லா மிக்ஸி பொருளில் வெத்தலை போடுறீங்களோ வெத்தலை பார்க்க போட்டு எவ்வளோ பொறுமையாக போடுற அவர் பாருங்க. கோழி உண்ணி பிறகு கொத்தி புண்ணாக போச்சு, இருந்தாலும் ஆறிடுச்சு. சரி ஆயிடுச்சு ஸ்கைஃபாலு, வயசாகிடுச்சு, கிளவி ஆகிட்டேன் நம்ம ஸ்கைஃபாலு ஸ்கைஃபாலு. ஆ நில் நில் ஹா 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 அப்படியா அப்படியே நில் நில் எது அதுக்குள்ளே பார்த்து கிடச்சா பண்ணி பண்ணியை பார்த்துட்டு ஓடிடுச்சு, நல்லா ஓடிடுச்சாயா? ஹா எங்கிட்டு போயிது கிழக்க போயிடுச்சா? ஆ அங்கிட்ட ஓடி ஹா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா மேய்ஞ்சி கிரிச்சு கெடுத்து விட்டுருச்சே. ஹா ஹா நில் நில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கண்டு ஊட்டி தான் உசுரை கொடுத்து கூட்டியா? ஹா ஹா நில் நில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எவ்வளோ வாய்ப்பிட போய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்று. ஹா ஹா வருது 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 ஹா 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 இல்லை 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 ஒன்றும் இல்லை ஒன்று ஹா 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 நில் நில் ஹா ஹா அவ்வளோதான் ஒன்று. அந்த முள்ளுக்குள்ளே ஒரு 4-5 பண்ணி குடுக்குன்னு ஓடிச்சு கிடமாடு, அதை பார்த்துச்சு என்றைக்குமே பயப்படும்னு சொல்லுவாங்க. குடுக்குடு ஓடியாந்துச்சு நம்ம பையன் சின்ன மாட்டுக்கில் கொடுக்குறதுக்கு ஓடி போச்சு, ரெண்டாம் பாத்திரம் ஓடுறாங்க அது ஓடுதுன்ட்டு வீடு ஓடுறாங்க. எங்கே இந்த கருவாச்சு போகல காணா அவ்வளோ காணா, அப்போ தான் சரியான ஓட்டம் ஓடினாங்க, உயிரை கொடுத்து போயிட்டா மாடெல்லாம் அங்கிட்டு போயிடுச்சு. பண்ணி வந்தாலும் இந்த முழுக்குள்ளே தான் படுத்துருக்கேன், நீங்கள் ஒரு 3 பண்ணி பார்த்தேன் அந்த முழுக்குள்ளே அங்கே இருக்குது, அதில் இதெல்லாம் இருந்துச்சானே இன்றைக்கி இல்லை ஓடி போச்சு. பொறுமையவா பொறுமையவா என்ன எதுக்கு இப்படி ஓடுற, நம்ம தோட்டத்துக்கு போவோம் போய் நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நண்டுகலப்புலாம் கடிச்சிட்டு அப்படியே வீட்டு கிளம்ப வேண்டியதான். மேகம் நல்லா ஏறிச்சுங்க, எப்படி ஒரு சாரம் விழுந்தால் விழுகும், இது வந்து நல்லா பழத்த மழையை வராமல் ஒரு மாதிரி சாரெல்லாம் வரும், காற்றடிக்காது, தண்ணியாகவும் பெஞ்சாலும் கம்மா பெரிய போகும், அது மட்டும் கன்ஃபார்ம். அப்படி உங்க போய் அங்கே 2-4 விசுக்கு விசுக்குன்னு மேய மேய ஒருத்தன் நெப்பிடலாம் அதுக்குள்ளே. ஹா ஹா நின்று போ, இதுக்கு இந்த ஓட்டம் வர்றீங்க இன்ன வரைக்கும் பிரச்சனை பார்க்காங்க, நின்று போ. ஹா ஹா நின்று போ, ஓட்டம் மட்டும் போய் இப்படி ஓடி பழகுது ஒரு நல்லா போ 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 பின்னாடி போ, ஓடி ஓடு ஆத்தா பார்த்து ஓடு 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 ஓடுயா வாங்க ரெண்டு பேர் வரலையா நின்னுங்க, 3 பேர் நல்லா நின்றுங்க, நீ போங்க நல்லா பச்சை புள்ள மேயும் ஓடு 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 இதை போட இதை போட பச்சை புல் போங்க, அப்படியே வாய்க்கு இன்னும் எட்டணும் வளரணும் இன்னும் போங்க, ஓடி குடி குடி ஒரு பார்த்துருச்சு பார்த்துருச்சு பழைய பாதையை பார்த்து ஓடு, தண்ணி இல்லாமல் தண்ணி நல்லா குறைஞ்சிச்சு ஓடு ஓடு ஆ ஆ ஆ ஓடு 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 திரும்ப திரும்ப கச்சா இதை விட பச்சை புல் வா கச்சா ஓடி அப்படி ஓடு திரும்ப திரும்ப ஓடு ஓடு வந்தால் போயிச்சா நண்டு போயிட்டு அவர் ஓடு நீ போ போல நடங்க நடங்க அவர் கரெக்டாக பார்த்துட்டு அவர் அதில் கரெக்டாக இருக்கேன் மைக்கில் எல்லாம் நீ ஓடியா வா கண்ணி ஊட்டி இந்த வாக்காத வா நல்ல புல் கிடச்சிருக்கேன் நீங்கள் போய் தின்னுங்க ஓடுங்க ஓடி ஓடி ஓடு மேய ஆரம்பிச்சாங்க நட அண்ணன் நடையா நட கேள்வி எனக்கு நடக்கிறேன் ஓடு போ குச்சியம்மா மேம ஓடு குமரி எனக்கா மேம போய் மேய்வியா ஓடி ஓடு ஏய் ஓம்ச்சி வந்தால் என்னத்த திங்கிறவர் அம்புட்டு பச்சை புல் விட்டு ஓடி கருச்சி திரும்ப வந்துட்டு ஆ உன் பின்னாடி வரலாம் ஒரு மடைக்கோடு பின்னாடியே வருவாள் பச்சை கீழே அம்புட்டு பச்சை இருக்கு திரும்ப நான் ஸ்கைஃபால் முதுகு செஞ்சுக்கிறேன் வேணாமா வேணாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பச்சை புல் பார்க்காம எத்தனை நாள் கடந்தீங்க எந்தெந்த ஊர் போனோம் அவர் நம்பிடுச்சு அங்கே செந்தட்டி கடிச்சு அதனால தான் தின்னலை தண்ணியும் குடிச்சிட்டா ஓய் இங்கே வர கிருச்சி கிருச்சி அங்கே எம்பிட்டு புல் காலைக்கில் பாரு எம்பிட்டு பச்சை இருக்கு இந்த வரப்புல மேய்ஞ்சாலும் சரி எல்லாம் வேணான்றேன் கிருச்சி மழை வர்ற மாதிரி ஒரு டவுட்டாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளையாகவும் கருநீல கலராகவும் இருக்குது, ஒரு வேளை வருமோ இடியமின்னு சொன்ன மாதிரி சம்பவம் பண்ணியோட போகுதுங்க. ஆஹா நாளைக்கு வந்த நாளைக்கு இன்றைக்கி ஒரு பயம் தான் நாளைக்கு அதை நல்லா மேய்ச்சிடுவாங்க, ஆசைக்கு அதை மேய்ச்சினாலும் பார்த்து பகுத்தெல்லாம் பிளான்ட்டு பச்சை திண்டா செனக்கடை பருகட்டாங்க.
ஆகா நல்லா குட்டி நல்லா வளர்க்குங்க, குட்டியம்மா நீ எல்லாம் தும்பிட்டு இருக்கு தின்னுனான்றா, என்னைக்கு பால் உனக்குலாம் ஊற ரொம்ப சேட்டையை கூடி போச்சு உனக்கே. தெனாவிட்டு நண்டு எல்லாம் சேட்டையை பார்த்தீங்களா, அப்படியே அந்த மரத்தை பார்த்து நிற்கிறா, அந்த அப்படியே காத்தடிக்க நெத்து விழுகுது, அதை பார்த்து போகிறான். அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் தண்ணி ஊர் தண்ணி பெருகிடுச்சு, தண்ணி பெருகிச்சு தெனாவிட்டே, இங்கிட்டு வா தெனாவிட்டே குடியாவா, நின்று வைடியா பார்க்குறா அவர் எப்படி நில்லு நல்லா நில்லு மேஞ்சிட்டேல்லாம் ஸ்கை பால் மட்டையாகிடுத்து அவ்வளோதான் ரெஸ்ட் எடுத்தாச்சு தெனாவிட்டு, இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேயிறா. அங்கே ஒருத்தி படுத்து தரையோட தரையாக வந்துட்டுருக்கா கண்ணு போய் எல்லாம் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே அடப்பாக இருக்குங்க, ஒருவேளை மழை வந்துருமோ அப்படித்தான் எனக்கும் தெரியுது. வந்தால் பசங்களை நனையவிடக்கூடாது, ஆனால் காத்தடிக்க சொல்ல முடியாது, ஒரு 4-5 மணிக்கு மேலே பெஞ்சாலும் பெய்யலாம், உஷாராகவே இருக்கணுங்க. சரி நண்பா, நம்ம ஸ்கைஃபாலோட ஊரில் மழை நல்லா பேஞ்சிக்கிருக்கு, அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன், பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிக்காதவங்க எப்பயும் போல் லைக்காக போட்டு விட்ருங்க, ஏன்னா கேமரா கொஞ்சம் இதாக இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புதுவில பெரிய வீட்டில் சந்திப்போமா, இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் சும்மா நடந்து கொண்டு போகணும், ஒரே அடப்பாயிடுச்சு, மணி 3:30 ஆகுதுங்க. மழை வருது மழை வருது, குடை கொண்டு வாட்டாங்க வாத்துக்க உம்ச்சாய், நீ திங்க நேரம் பண்ணி நீ நனைய போகிறீங்க, நனைய விடாமல் கொண்டு போகணும் உங்களை. பாருங்க நல்லா மழை வந்துருச்சுங்க, எப்படியும் ஒரு பிடி பிடிக்க முடியும் வா வா அப்படியா, ஹா ஹா நின்று வா நின்று வா, ஒன்று சேரணும் மொத்தம் ஒன்று சேராமல் முடியாருங்க. ஓடி 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 ஓடி, மழை வருது நனைய போறீங்க, ஓடி ஓடி ஓடியா, வா 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 வா, எப்பவுமே இருக்கு விழுந்து விழுந்து இன்ன வரைக்கும் மயாமா, புரியா வா 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 வா, பொறுமையா போ பொறுமையா போ, ஹா ஹா பொறுமையா போ பொறுமையா போ, ரெண்டு போ ரெண்டு போடு போடு ஓடி ஓடு 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 ஓடு, ஹே ஓடியா ஓடியா மழை வந்துருச்சு, ஓடியா ஓடியா ஓடியா. நண்பர்களே, நான் மனித கொள்ளுங்கள், மழை என்னால் வீடியோ எடுக்க முடியாது, அதனால் மனுச்சிக்க மனுச்சிக்க மனுச்சி மனுச்சி நண்டே விட்டுட்டு போகிறேன் பாரு கடை, நல்லா பொறுமையா வா, ஃபோன் போட்டு சொல்லு போடு, இன்றைக்கி நல்லா ரெண்டு மேஞ்சிட்டு வாங்க, நல்லா வந்துக்கிருக்கு, எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன் வாங்க, நல்லா நில்லுங்க, ஆ நெத்துது நல்லா பொறுமையாக தின்னுங்க, தின்ட்டு வாங்க, அங்கே ஆட்டச்சிக்கிறீடே அன்னைக்கு பேஞ்ச மாதிரி காற்றுல கீழே விழ போறியா, ஓடியா பா பா பா, மழையை பாருங்க காற்று கீழ்த்து எல்லாம் அடித்து பறக்க முடியுது, தண்ணியாக போய்க்கிருக்கு, ஆத்தாடி ஆத்தா ஒரு கடலாக போகுதுங்க, இது சரியான மழை, இன்னையோட கம்மா பெருக போகுது, அரை கம்மா வந்துடும் நம்ம அவ்வளோதான், கம்மாவுக்குள்ள மேட்ச் ரொம்ப கஷ்டம், பசங்க பாதி நனைஞ்சிட்டாங்க, நான் தான் விட்டு பாதி பேர் மட்டும் உள்ளே சேஃபாக இருக்காங்க, நான் நனைஞ்சே வந்தாச்சு.